வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான சமோசா வச்சு ஒரு சாட் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் சமோசா வீடியோ போட்டிருக்கேன், அப்புறமா ஸ்வீட் சட்னி கிரீன் சட்னி வீடியோ போட்டிருக்கேன். அதோடய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தோசை தவா வச்சுக்கலாம். நீங்கள் எத்தனை சமோசா போட போகிறீங்களோ அத்தனை சமோசா மேலே வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம், ஒரு 4 டீஸ்பூன் இருக்கும். ஆயில் ஹீட் ஆனதும் அடுத்ததாக க்ரீன் சில்லி ரெண்டு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுப்போம். நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுப்போம். அடுத்ததாக வெங்காயம் வதங்க கொஞ்சமாக சால்ட்டு, நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக அது கூடவே ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். அடுத்ததாக ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்ததாக ஸ்வீட் சட்னி, டேட்ஸும் புளியும் வச்சு ஒரு சட்னி செஞ்சோம் வீடியோவில், அந்த சட்னி தான் இது. அது ஒரு 1 டீஸ்பூன். அடுத்ததாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம போய் கடையில் போய் வாங்கி சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு. ரொம்பவும் ஈஸி தான் செய்கிறது. சமோசா கூட நீங்கள் கடையிலேருந்து வாங்கி வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக க்ரீன் சட்னி, அதுவும் நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். அது ஒரு 2 டீஸ்பூன் கொடுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ்லேயே இதை பண்ணிடலாம். ரொம்பவும் ஈஸி தான். இப்போ நம்ம சமோசாவை அதோட பிச்சு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அடுத்ததாக இது மேலே கொஞ்சமாக ஸ்வீட் சட்னி ஒரு 2 டீஸ்பூன் போட்டுப்போம். அடுத்ததாக க்ரீன் சட்னி ஒரு 1 டீஸ்பூன். அடுத்ததாக கொஞ்சமாக வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லி. அதுக்கடுத்து தயிர், அதில் கொஞ்சமாக சர்க்கரை கலந்து அதையும் மிக்ஸ் பண்ணி அது மேலே போட்டுக்கலாம். வேணுனாக்கா நீங்கள் ஓமா பொடி கூட கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கான கிச்சன் டிப்ஸ், நம்ம கடையிலேருந்து கேரட் இல்லை பீட்ரூட் வாங்கி மறந்து வச்சிட்டோன்னா வாடி போயிடும். அது மாதிரி வாடி போச்சுன்னா கொஞ்சமாக உப்பு கலந்த தண்ணியில் 1/2 மணி நேரம் போட்டு வச்சிங்கன்னா புதுசு மாதிரி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன டிப்ஸ்ன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.